ஹலோ யூஸ் நான் அன்பரிவு. அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேருந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2022-23 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராமுக்கு தான் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா annamalaiuniversity.ac.in. இதுதான் வந்து யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டு. இதில் போனீங்கன்னா அட்மிஷன் ஆன் கேம்பஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பேஜுக்கு போயிடும். இதில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து போட்டிருக்கு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து என்னென்ன ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஎன்ஏ மூலியமாக தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து நடக்கும். அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஓகேங்களா, இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து இதில் ஆன் கேம்பஸ் ஓகேங்களா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன் கேம்பஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2022-23 இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேங்களா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து அட்மிஷன்ஸ் 2022-23 இப்போதுக்கு ஓப்பனில் இருக்குது. 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் பிஜி ப்ரோக்ராம் ஓகேங்களா, 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் பிஜி ப்ரோக்ராம் வந்து இப்போதுக்கு ஓப்பனில் இருக்குது. இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் டெஸ்ட் பார்த்துருவோம். இல்லை 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராமில் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் ஓகேங்களா இந்த ப்ரோக்ராமு ஓகேங்களா. இதை நம்ம கிளிக் பண்ணி பாஸ்போர்ட் டெஸ்ட் ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து காலேஜோட டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபெசிலிட்டிஸ் என்ன, 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் என்ன, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தென் ஃபஸ்ட்டு என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராமில் ஆர்ட்ஸ் ப்ரோக்ராம் ஓகேங்களா, பிஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ இங்கிலீஷு, எம்ஏ ஹிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பாப்புலேஷன் டெவலப்மெண்ட், சோஷியாலஜி, தென் எம்காம், தென் எம்ஏ ரூரல் டெவலப்மெண்ட், தென் எம் லைப்ரரி அண்ட் சயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் சயின்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஜுவாலஜி ஓகேங்களா இதுதான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சயின்ஸில். தென் மெரைன் சயின்ஸில் உங்களுக்கு எம்எஸ்சி ஓஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவைலபிள் இருக்குது. தென் இந்தியன் லாங்குவேஜஸில் எம்ஏ தமிழ் இருக்குது. எஜுகேஷனில் எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி இருக்குது ஓகேங்களா. இந்த கோர்சஸ் எல்லாம் ஃபுல்லாக இது 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம் ஓகேங்களா, அதாவது ஃபுல் டைமில் ஓகேங்களா இங்கிலீஷ் மீடியம் இப்போதுக்கு ஓப்பனில் இருக்குது இந்த கோர்சஸ்க்கெலாம். தென் இந்த கோர்சஸ் கலத்துக்கு எலிஜிபிலிட்டி ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதாவது ஆர்ட்ஸ் ப்ரோக்ராமில் எம்ஏ இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, சைக்காலஜி, தென் பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், சோஷியாலஜி, ரூரல் பாப்புலேஷன் டெவலப்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட், தென் எம் லைப்ரரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூவில் என்ன குரூப்பாக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் சரிங்களா. தென் அதே மாதிரி எம்காமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளஸ் டூவில் எனி குரூப், தென் வொக்கேஷனல் குரூப்ஸில் காமர்ஸ் அக்கௌண்டன்சி குரூப்பாக இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஓகேங்களா, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி குரூப்பாக இருந்தால் எலிஜிபிள், அதாவது பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி குரூப்பு, பாட்னி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, தென் ஜுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஓகேங்களா இவங்களாம் வந்து எடுக்கலாம் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். தென் பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் அதே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி ஓகேங்களா இவங்களாம் வந்து இந்த குரூப் பயோ டெக்னாலஜி வந்து எடுக்கலாம். அதே மைக்ரோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸு, பயோ கெமிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸு, அக்ரி, வொக்கேஷனல் குரூப், வொக்கேஷனல் குரூப்பில் பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி இருந்தால் அவங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஜுவாலஜி குரூப்புமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி அண்ட் பாட்னி இருந்தால் எலிஜிபிள் ஓகேங்களா. அதே மாதிரி எம்எஸ்சி ஜுவாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணால் எடுக்கலாம். எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ரீம் ஓகேங்களா, மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிறவங்க டெஃபினட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் 12th படித்தவங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எம்எஸ்சி ஓஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி ஓகேங்களா ஜியாலஜி இருக்கவங்க இதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அதே மாதிரி எம்ஏ தமிழ் பார்த்தீங்கன்னா 12th எந்த குரூப் வேணால் எடுக்கலாம். அதே மாதிரி எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜியும் எந்த குரூப் வேணால் எடுக்கலாம். தென் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 ஏஜுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து பண்ணலாம். எஸ்சி எஸ்டி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. தென் செலெக்ஷன் மோட பற்றி கம்ப்ளீட்டாக வந்து பேஸ்ட் ஆன் உங்களோட 12th மார்க் பேஸ் பண்ணி மட்டும்தான் இல்லை, தென் இன்டர்வியூ. தென் ரிசர்வேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற ரிசர்வேஷன் சிஸ்டர்ஸ் கண்டிப்பாக டெஃபினட்டாக அந்த பேசிஸில் தான் உங்களுக்கு கவுன்சிலிங்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ப்ரோக்ராம்க்கான எவ்வளோ எவ்வளோ ஃபீஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஹாஸ்டல் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பாய்ஸ் ஹாஸ்டல்னா, கேர்ள்ஸ்க்கு என்ன, தென் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து எவ்வளோ ஃபீஸஸ் ஆகும், காஷன் டெபாசிட்னா இது மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. தென் என்டோமெண்ட்ஸ் வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது, எவ்வளோ இன்கம் இருக்கணும் அது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயே. தென்
கோட் ஆஃப் காண்டாக்ட் ஓகேங்களா, காலேஜஸில் வந்து நீங்கள் இப்படி இப்படி இருக்கணும் இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க. தென் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண ஃபுல்லாகவே அண்ணாமலை யூனிவர்சிட்டி தவிர வேறு எங்கேயுமே கிடையாது, கம்ப்ளீட் ஆன்லைனில் மட்டும்தான். நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் பேமெண்ட்டோட நீங்கள் டிடி எடுத்து நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். அதாவது என்னைக்குள்ளேனா August 8th ஓகேங்களா, ஈவினிங் 5:30 நீங்கள் அனுப்பணும். August 8th தான் இதுக்கு லாஸ்ட் டேட்டு. இதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து 400 rupees வந்து அதர் கேண்டிடேட்ஸ்க்கும், அது எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து 200 rupees சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. தென் இதில் வந்து ஃபுல் டீடெயில்ஸ் எல்லாமே அப்படிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடியில் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. இது நீங்கள் என்க்ளோஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th, 11th, 12th ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், தென் டிசி, தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, தென் ஹெச்எஸ்சிடி ஹால் டிக்கெட் ஓகேங்களா, தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைன்னா, தென் ஃபஸ்ட் கிராஜுவேட், தென் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஜாயின்ட் டிக்ளரேஷனோட நீங்கள் கேஸ் இருந்துச்சுன்னா ஓகேங்களா, ஃபஸ்ட் கிராஜுவேட் கேண்டிடேட் இருந்தால் நீங்கள் இது பண்ணலாம். தென் ஃபேர் இண்டியன் கேண்டிடேட்க்கு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் சர்டிஃபிகேஷன் எங்கெங்கே இது பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு, தென் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸோட ஹைலைட் படி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஒவ்வொரு சயின்ஸ் ப்ரோக்ராம் சொல்லி, ஆர்ட்ஸ் ப்ரோக்ராம் சொல்லி, என்னென்ன ப்ரோக்ராம் என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரோக்ராம் எதுக்கு படிக்கிறோம், அதோட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணித்தராங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது, இது மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே டீட்டெயிலாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுதான் வந்து தென் அடுத்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ அப்ளிகேன் தனியாக இருக்குது, ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேன் தனியாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நியூ அப்ளிகேன் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு போயிடும், நீங்கள் என்ன இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஆர்ட்ஸா சயின்ஸா எஜுகேஷனா இந்தியன் லாங்குவேஜ் மெரைன் சயின்ஸ்க்கு எந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி சொல்லி கொடுத்துருங்க. தென் அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் கொடுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்ஸ் கொடுக்குறேன்னா அந்த ப்ரோக்ராம் நீங்கள் அடுத்து என்ன ப்ரோக்ராம் நீங்கள் எம்ஏ எம்ஏ எம்காமா எம்எஸ் லைப்ரரியாக சொல்லி கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமுக்கு ஓகேங்களா, அதில் என்னென்ன எம்ஏல என்னென்ன ஹிஸ்ட்ரியா, ஸோ இது அது இங்கிலீஷா பொலிட்டிக்கல் சயின்ஸா அது மாதிரி வந்து கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், 12th லெவலில் ரிஜிஸ்டர் நம்பரு, நீங்கள் எப்போ பாஸ் ஆனீங்க, இயர் கொடுத்துருங்க. தென் உங்கள் நேமு இனிஷியலு, தென் உங்கள் டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், தென் ஆதார் நம்பர், தென் அதுக்கப்புறம் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டா, தென் அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி கம்யூனிட்டி கொடுத்துருங்க, உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் இல்லை இதை கொடுத்து சப்மிட் பண்ணுறேங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடியில் உங்களுக்கு நீங்கள் கேண்டிடேட்டுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மெயில் ஐடி தென் பாஸ்வேர்டு வச்சு உங்களுக்கு லாகின் பண்ணி, தென் உங்களோட ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ், தி எஜுகேஷன் டீட்டெயில்ஸு ஓகேங்களா, உங்களோட 10th மார்க்ஸ்னா 12th மார்க்ஸ் என்ன கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் தான். இதுதான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 5 இயர்ஸ் இன்டெகிரேட் பிஜி ப்ரோக்ராம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆனால் ப்ரொசீஜர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான இந்த பாஸ்பெட்டிக்ஸில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. பாஸ்பெட்டிக்ஸை கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து August 8th வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து August 8th வந்து காலேஜுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா, போஸ்ட் வந்து அமைச்சிருக்கணும், 5:30 வந்திருக்கணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் கிடையாது, 8th நீங்கள் வந்து காலேஜ் சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு இடத்துல சந்திக்கிறேன். தேங்க்யூ.